ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் புரோட்டாவும் சல்னாவும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேர்ள்ஸ் வந்து பசங்கள்கிட்ட வந்து ஜென்ரலாக என்ன எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து எல்லா பசங்களுக்குமே காமனாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் தெரியும் அப்படின்னா, ஈஸியாக வந்து உங்களால் எந்த ஒரு கேர்ள்னாலும் அட்ராக்ட் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச கேர்ளை வந்து அட்ராக்ட் பண்ணி உங்கள் லைஃப் வந்து ஹாப்பியாக மாற்றலாம். ஓகே, இந்த கான்செப்ட் எப்போ நம்ம ஈஸியாக புரிய வைக்க போகிறோம் அப்படின்னு நான் யோசித்தப்போ தான் எனக்கு கார் எக்ஸாம்பிள் வந்து ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு வந்து ரொம்பவே சிம்பிளாக கிளியராக வந்து புரிய வச்சிடுறேன். ஓகே, ஒரு கேர்ள் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா, அந்த காரை எப்படி சூஸ் பண்ணுவீங்க, அந்த காரோட ப்ரைஸ் என்ன, ஸோ அதோட கண்டிஷன் எப்படி இருக்குது, அது வந்து பார்க்க லுக்ஸ் வந்து எப்படி இருக்குது, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வச்சு தான் டிசைட் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் அவங்களும் ஒரு பையனை சூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே அப்பியரன்ஸ், ஸோ அவங்க லுக்ஸ் எப்படி இருக்குது, அவங்க வந்து ஃபிசிக் வந்து நல்லா ஷேப்பில் வச்சுருக்கானா, தென் அது போக அவன் வந்து ஸ்டைல் எந்த மாதிரி ஸ்டைல் பண்ணுறான், தென் அது போக அவன் வந்து பர்சனல் ஹைஜீன்லாம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அழகு. ஸோ இதை பார்த்து தான் அவங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே அட்ராக்ட் ஆவாங்க. ஓகே, இப்போ உங்கள் எல்லார் மைண்ட்லேயும் ஒரு டவுட் வரும், ப்ரோ நான் வந்து பார்க்க அழகாக இருக்கேன், நல்லா ஃபிசிக் வச்சுருக்கேன், நல்லா ஒரு ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணுறேன், ரொம்ப ஹைஜீனாக இருக்கேன், ஸோ இது மட்டுமே போதுமா, எல்லோரையும் என்னால் அட்ராக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது மட்டுமே பத்தாது, வேறு நம்பரோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நம்ம செகண்ட் பாயிண்ட்டில் பார்க்கலாம். ஸோ செகண்ட் பாயிண்ட்டையுமே நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோடய புரிய வச்சுருந்தேன், அதே கார் எக்ஸாம்பிளே வச்சுக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து ரெண்டு கார் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு காரில் ஏதாச்சும் ஒரு காரை வந்து நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு கார் வந்து லாம்போர்கினி, இன்னொரு கார் வந்து ஹோண்டா சிட்டி. ஸோ இந்த சாய்ஸ் கொடுத்தா நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? ஆப்வியஸாக எல்லாருமே லாம்போர்கினி தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் இன்னொரு கண்டிஷனும் போடுறேன். சப்போஸ் நீங்கள் இந்த லாம்போர்கினி சூஸ் பண்ணிங்கன்னா, இது வந்து உங்கள் வீட்டோட கார் செட்டில் அதில் மட்டும்தான் நிற்கணும், அதை வச்சு நீங்கள் வெளியே எங்கேயுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, அந்த ஷெட்டில் தான் அது லைஃப் லாங் நிற்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் போடுறேன். இதே ஹோண்டா சிட்டினா, நீங்கள் வந்து வேர்ல்டில் வந்து உங்களுக்கு பிடிச்ச எந்த இடத்துக்குனாலும் எடுத்துகிட்டு போங்க, ரொம்பவே நீங்கள் ஜாலியாக வந்து வெளியே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்தா. ஸோ இப்போ வந்து நீங்கள் ரெண்டில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? ஆப்வியஸாக மேக்ஸிமம் எல்லாருமே ஹோண்டா சிட்டியை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லைஃப் லாங் வீட்டில் சும்மா நிற்கிற லாம்போர்கினிக்கு, ஸோ என்னால் வெளியே எடுத்துகிட்டு போகிறேன், நான் நினச்சதை பண்ணுறேன், என்னுடைய ஹோண்டா சிட்டி எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தோணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவு கிளியராக புரிஞ்சிருக்கும், ஏன்டா நிறைய அழகான பசங்க, நல்ல ஃபிசிக் இருக்க பசங்க கூட இன்னுமே சிங்கிளாக இருக்காங்க, சப்போஸ் கமிட் ஆனாலுமே ஏன் டக்கு டக்குன்னு அவங்களுக்கு வந்து பிரேக்கப் ஆகுது அப்படின்ற கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு கேரேஜில் நிற்கிற ஒரு அழகான லாம்போர்கினி கார் தான். என்ன தான் அவங்க வந்து கேர்ள்ஸை வந்து அவங்களோட லுக்ஸை வச்சு அட்ராக்ட் பண்ணாலுமே, ஸோ அந்த கேர்ள் வந்து கிட்ட வந்து அந்த காரில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம், ஸோ அந்த கேர்ளுக்கு தெரிஞ்சிடும், இது வந்து ஒரு ஓடாத காரா, இது இங்கேயே தான்டா நிற்கும், ஒரு மொக்கையான காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை விட்டு எக்ஸிட் ஆகி போயிடுவாங்க, விச் மீன்ஸ் உங்கள் லைஃபை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ கேர்ள்ஸ் என்னடா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க வந்து அந்த காரில் போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் விரும்புகிறாங்க, விச் மீன்ஸ் அந்த கார் வந்து ஒரு பிளேஸ்க்கு சூப்பரான பிளேஸஸ்க்கெலாம் போகுது, நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன் போகுது, ஒரு சூப்பரான லாங் ரைட் ஸோ ட்ராவல், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான அழகான லொக்கேஷன்ஸ்க்கெலாம் இந்த கார் வந்து என்னை கூட்டிகிட்டு போகுதுரா அப்படின்றப்போ, அந்த காரை தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன தான் நல்லா காரை வந்து பாலிஷ் போட்டு நல்லா பெயிண்ட் அடித்து புதுசு மாதிரி பல பலன்னு வச்சு லாம்போர்கினியாகவே வச்சுருந்தாலும், ஸோ அது அதே இடத்துலன்னா அது யூஸே கிடையாது. ஸோ ஹோண்டா சிட்டி மாதிரி உங்கள் கார் இருந்தால் கூட, ஸோ உங்கள் லைஃப் வந்து நல்லா வந்து ஒரு சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு பாசிட்டிவாக போகுது, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது, ஸோ அதில் வந்து அவங்க நல்ல ஃபீல் கிடைக்கிது அப்படின்னா, ஸோ அப்போ தான் உங்கள் லைஃபோட அவங்க வந்து ஸ்டிக்காக இருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம பசங்க வந்து காமனாக பண்ணுற மிஸ்டேக் இதுதான். அது என்னென்னா, ஒரு கேர்ளை வந்து ஓகே சொல்ல வைக்கிறக்காக என்னென்னமோ பண்ணுவாங்க, நல்லா ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, பார்க்க அப்பியரன்ஸ் வந்து சூப்பராக, எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் எது வரைக்கும்னா, அந்த கேர்ள் வந்து ஓகே சொல்கிற வரைக்கும், அது எப்படின்னா லாம்போர்கினிக்கார நல்லா பளபளன்னு தேய்ச்சி அந்த கேர்ள் வந்து உள்ளே உட்கார வைக்கிற வரைக்கும் தான். ஸோ அதுக்கப்புறம் ரொம்பவே உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ஒரு போரிங்காக லீட் பண்ணுறீங்க, டெய்லி என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, இதையே திருப்பி 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 கேட்டு அந்த கேர்ளுக்கு வந்து இந்த லைஃப் இவ்வளோதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், கண்டிப்பாக எக்ஸிட் ஆகிற சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சூப்பரான காராக இருக்கணும். எப்படின்னா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன்ஸ்க்கு அப்படியே சூப்பராக உங்கள் லைஃப் ஜேர்னியாகவே ரொம்ப ஒரு அழகான மாத்திரை ஒரு பர்சனாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேர்ள் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு, ஸோ உங்களுடைய லைஃப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் வந்து என்ன பண்ணலாம், உங்கள் பேஷனை தேடி, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அதில் எப்படி மூவ் பண்ணலாம், ஸோ அதில் வந்து நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண பண்ண பண்ண, இந்த கேர்ள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே வந்து அட்ராக்ட் ஆவாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, அந்த கேர்ளை லவ் பண்ணுறது மட்டுமே வேலையாக வச்சுருக்காமல், வேறு ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலை இருந்தால் அதையும் பாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறேன். தென் இன்னொரு குவாலிஃபிகேஷனும் வேணும், அது என்னென்னா கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி கேர்ள்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதன் கூட இருந்தால் நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக இருக்கும். அப்படின்னா, கார் எக்ஸாம்பிளே சொல்கிறேனே, இந்த காரை வெளியே எடுத்துகிட்டு போனாலே இடையில ஏதாச்சும் பஞ்சர் ஆகி நின்றுண்டா, ஏதாச்சும் பிரேக் டவுன் ஆயிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே இல்லாமல்,
ஸோ இவன் வந்து இந்த காரில் போனால் நம்ம வந்து அந்த ட்ரிப்பை வந்து கன்ஃபார்ம் ஜாலியாக போயிட்டு வந்துடலாம், ரொம்ப ஜாலியாக லைஃப் லாங் வந்து ஜேர்னி வந்து போகும். அது எப்படின்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா உடஞ்சி உட்காந்துடுறது, ஒரு சின்ன சின்ன விஷயத்து கூட அழுது புலம்பி. ஸோ இந்த மாதிரி ஒரு வீக்கர் பாய் இல்லாமல் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதனால அசால்ட்டாக சமாளிக்க முடியுற மாதிரி, ஸோ எவ்வளோ கஷ்டமான ரோடாக இருந்தாலும் அதில் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணுற ஒரு கார் மாதிரி இருங்க. ஸோ அது வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த ஃபுல் வீடியோட சம்மரியை இன்னும் சுருக்கி சொல்லணும்னா, நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரீமை டிசைட் பண்ணிவிட்டு ஸோ அதை நோக்கி ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இதை தான் கேர்ள்மே உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. முடிஞ்சால் இது போக எக்ஸ்ட்ரா வந்து உங்கள் காரை வந்து லைட்டாக பாலிஷ் போட்டு பளபளன்னு வச்சுக்கோங்க. அது எப்படின்னா உங்கள் லுக்ஸு அப்பியரன்ஸ்லாம் அடிஷ்னல் திங்ஸ் தான், ஆனால் அதை விட முக்கியம் உங்களுடைய ஜேர்னி, உங்கள் லைஃப் வேல்யூஸ், இது எல்லாமே தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதில் கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட கண்டன் முடிஞ்சு. ஸோ இதில் வந்து நான் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன். அது என்னென்னா, நிறைய பசங்களுக்கு வந்து பிரேக்கப் ஆகி லவ் ஃபெயிலியர் ஆகி ரொம்பவே வெக்ஸ் ஆகிருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக வந்து நான் வந்து ஒரு கோர்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து டாப் டு பாட்டம், விச் மீன்ஸ் என்னென்ன பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ச் பை இன்ச்சாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஈவன் தான் உங்கள் லவர் வந்து உங்களை பிரேக்கப் பண்ணிட்டு வேறு ஒரு பர்சன் கூட போயிட்டாங்க, தென் அதுக்கப்புறம் ரொம்ப சண்டை வந்துருச்சு, பிளாக் பண்ணிட்டாங்க, ஸோ ரொம்ப பிரிஞ்ச ஒரு டைம் ஆகிடுச்சு, என்னால் பேசவே முடியல. ஸோ இந்த மாதிரி எல்லா கேசஸையும் கவர் பண்ணி நான் வந்து ஒரு கோர்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பெய்ட் கோர்ஸ் தான். ஸோ வந்து இன்றைக்கி தான் அந்த கோர்ஸோட லாஸ்ட் டே. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ ரிலீஸ் ஆன அன்றைக்கி நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து புக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ வந்து என் கூட பர்சனலாக வந்து லைவில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற சான்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். சி யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.